யார் இந்த கந்துவட்டி அன்புச்செழியன்? அன்புச்செழியன் பெயரில் இருக்கும் அன்பு இவரிடம் இல்லை என்கின்றனர் இவரை பற்றி அறிந்தவர்கள். திரைத்துறையில் கந்துவட்டியை அநியாயமாக வசூலித்து வருபவராக கூறப்படும் இவர் மதுரையை சார்ந்தவர். கந்துவட்டி மூலம் திரைத்துறையினரை தனது கட்டுப்பாட்டில் வைக்க பல காரியங்களை திரைமறையில் இவர் செய்து வருவதாக கூறப்படுகிறது. எந்த ஆட்சி நடைபெற்றாலும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களின் துணையோடு அனைவரையும் மிரட்டி கந்துவட்டி வசூலிப்பதாக இவர் மீது புகார் கூறப்படுகிறது. வெளியாகும் அனைத்து திரைப்படங்களிலும் தனது பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று இவர் விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. அதாவது பாலிவுட்டை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த உலக தாதா தாவூத் இப்ராஹிம் போன்று கோலிவுட்டை கட்டுப்பாட்டில் வைக்க நினைப்பவர் அன்புச்செழியன் என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. வட்டிக்கு பணம் பெறுபவர்களின் சூழலை அறிந்து அவர்களிடம் வெற்று பத்திரம் மற்றும் நிரப்பப்படாத காசோலையில் முன்கூட்டியே கையொப்பம் வாங்கி கொள்வாராம். கடனாக கேட்கும் பணத்தை அடுத்த சில மணி நேரத்தில் உடனடியாக கொடுப்பதால் அனைவரும் இவரது வலைக்குள் விழுந்து விடுவதாகவும் தெரிகிறது. கொடுத்த பணத்திற்கு வட்டி, வட்டிக்கு வட்டி என கடன் வாங்கியவரை கசைக்கு பிழிந்து விடும் அன்புச்செழியன் அவ்வாறு தராவிட்டால் தம்பி அழகரின் உதவியோடு பணம் வாங்குபவரின் குடும்பத்தில் இருக்கும் பெண்களை கடத்தி சென்று அவமானப்படுத்துவார் என்றும் கூறப்படுகிறது. சுந்தரா டிராவல்ஸ் தயாரிப்பாளர் தங்கராஜிடம் 20 லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு 1 கோடி ரூபாய் சொத்தை மிரட்டி பிடுங்கிக் கொண்டவர் அன்புச்செழியன் என்று புகார் கூறப்படுகிறது. இயக்குனர் லிங்குசாமியின் தயாரிப்பில் கமலஹாசன் நடித்த உத்தம வில்லன் திரைப்படம் வசூல் ரீதியாக வெற்றி பெறவில்லை. இதனால் வாங்கிய கடனை திருப்பி அளிக்க சிரமப்பட்ட லிங்குசாமியிடம் அவரது அடுத்த படமான ரஜினி முருகனுக்காக மொத்த உரிமையும் தொடக்கத்திலேயே எழுதி வாங்கியதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் ரஜினி முருகன் குவிந்த வசூலில் ஒரு பங்கு கூட லிங்குசாமிக்கு சென்று சேரவில்லை என்று கூறப்படுகிறது. தற்போது கூட சசிகுமாருக்காக அசோக்குமார் வாங்கிய 18 கோடி ரூபாய்க்கு 18 கோடி ரூபாய் வட்டி கட்டிய நிலையில் மேலும் பணம் கேட்டு நெருக்கடி கொடுத்ததாக கூறப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட ஒரு சில உச்சத்தில் உள்ள பிரபலங்களை தவிர அனைவரும் அன்புச்செழியனிடம் கடன் வாங்கியவர்களே என்கின்றனர் திரைத்துறையினர். தற்போது தயாரிப்பில் இருக்கும் பல படங்களில் அன்புச்செழியனின் பணம் இருப்பதால் அவர் குறித்த கருத்து தெரிவிக்க கூட திரைத்துறையினர் தயங்குகின்றனர். இப்படி கொடிய விஷயமாக வலம் வரும் கந்துவட்டி நபர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே திரைத்துறையினரின் ஒட்டுமொத்த கோரிக்கை. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி சினிமா நியூஸஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.